வணக்கம் புதிய செய்திகளுக்காக எழிலன் தலைப்பு செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளவும் ஒப்புதல் இரு நாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு நாட்டில் எண்பது கோடி பேருக்கு அடுத்த ஐந்து மாதங்களுக்கு விலையில்லா உணவு தானியம் வழங்கும் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டமாக நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு நூற்றி எழுபது சிறப்பு விமானங்கள் இயக்கம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் உட்பட நான்கு பேர் கொலை வழக்கில் கைது சிபிசிஐடி காவல்துறையினர் நடவடிக்கை நெய்வேலி அனல் மின் நிலைய பாய்லர் வெடிவிபத்து குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைப்பு பொது மேலாளர் பணியிடை நீக்கம் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி செய்திகள் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை தணிக்கவும் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்வதை விரைவுபடுத்தவும் ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லைப் பகுதியான கிழக்கு லடாக்கில் அண்மையில் இருதரப்பு ராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணமடைந்தனர் சீன ராணுவ தரப்பில் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நாட்டு ராணுவ லெப்டினன்ட் ஜெனரல் மட்டத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் எல்லைப் பகுதியிலிருந்து படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்வது குறித்தும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று இருதரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது இந்திய தரப்பில் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சீன தரப்பில் திபெத் பகுதியான லெப்டினன்ட் ஜெனரல் லியூ லின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் இந்திய எல்லைக்குள் உள்ள சுஷில் என்ற இடத்தில் இந்த பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது இரு நாட்டு ராணுவ மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை இதுவாகும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் தொலைபேசியில் நடத்திய பேச்சுவார்த்தையில் எல்லை விவகாரத்தை பொறுப்பான முறையில் கையாள்வது என ஒப்புக்கொள்ளப்பட்டது இருதரப்பு ஒப்பந்தங்கள் மற்றும் செயலாக்கங்கள் மூலம் எல்லையில் அமைதியை நிலைநாட்ட ராணுவ மட்டத்திலும் தூதரக மட்டத்திலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தளபதி எம் எம் நரவணே ஆகியோர் வருகின்ற ஐந்தாம் தேதி லடாக் பகுதிக்கு நேரில் செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த பயணத்தின் போது இந்திய தரப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் படைகளின் தயார்நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆய்வு நடத்துவார் என்று தெரிகிறது கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து லே ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீரர்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவார் என்றும் கூறப்படுகிறது சீனாவின் ஐம்பத்து ஒன்பது கைபேசி செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்ததை அமெரிக்கா வரவேற்றுள்ளது செல்போன் மற்றும் இதர மின்னணு கருவிகளில் பயன்படுத்தக்கூடிய டிக்டாக் செயலி உட்பட சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இந்த செயலிகள் இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் தடை செய்யப்பட்டுள்ள செயலிகள் குறித்த விவரங்களையும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ளது ஷாரிட் ஸ்கேனர் ஹலோ உள்ளிட்ட செயலிகள் இதில் அடங்கும் என்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு அறுபத்தி ஒன்பது ஏவின் கீழ் இந்த செயலிகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ சீனாவின் ஐம்பத்து ஒன்பது செயலிகளுக்கு இந்தியா தடை விதித்திருப்பது சரியான நடவடிக்கை என்றும் இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஊரடங்கில் இரண்டாம் கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள தளர்வுகள் குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அமைச்சரவை செயலாளர் மற்றும் உயரதிகாரிகள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்காக நாடு முழுவதும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து இரண்டாவது கட்டமாக தளர்வுகள் அளிக்கப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன கொரோனா தொற்று பரவல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அந்தந்த மாநில அரசுகள் தளர்வுகளை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நாட்டின் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் ஊரடங்கு தளர்வுகளால் ஏற்பட்டுள்ள சூழ்நிலைகள் குறித்தும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார் தலைநகர் தில்லியில் கொரோனா பரவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று ஆறு லட்சத்தை கடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் நீட்டிக்கப்பட்டுள்ள ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விலையில்லா உணவு தானியங்கள் வழங்கும் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை மத்திய உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பஸ்வான் தில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு தானிய பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசி ஒரு கிலோ கொண்டக்கடலை ஆகியவை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் தொடங்கி வைத்தார் இதன் தொடர்ச்சியாக இந்த திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை உணவுத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் நேற்று தொடங்கி வைத்தார் பின்னர் காணொலி காட்சி மூலம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு சுமார் எண்பது கோடி பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார் உணவு பற்றாக்குறையால் ஏழை மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மும்முரமாக செயல்படுத்தி வருவதாகவும் எதிர்வரும் மழைக்கால மற்றும் திருவிழா காலங்களில் மக்கள் கொண்டு வந்த அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வினையில்லா உணவு தானியங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பாஸ்வான் தெரிவித்தார் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருநூறு லட்சம் மெட்ரிக் டன் தானியங்களும் ஒன்பது லட்சத்து எழுபத்து எட்டு ஆயிரம் மெட்ரிக் டன் கொண்டைக் கடலையும் விநியோகிக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் அப்பொழுது குறிப்பிட்டார் நாட்டில் மலிவு விலையில் இயற்கை எரிவாயு கிடைக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இயற்கை எரிவாயுவின் பொருளாதாரம் என்ற தலைப்பில் நடைபெற்ற காணொலி கருத்தரங்கு ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் நாடு முழுவதும் மலிவு விலையில் மக்களுக்கு இயற்கை எரிவாயு கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் இயற்கை எரிவாயு சம்பந்தமான பொருளாதாரத்தை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தொழிற்சாலைகள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு இயற்கை எரிவாயு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இதன் விலையை குறைத்து ஒரே சமச்சீரான விலையை நிர்ணயம் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ள சுயசார்பு இந்தியா திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு தொடர்ந்து ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அப்பொழுது குறிப்பிட்டார் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும்போது பொருட்களின் விலையும் தரமாகவே தாமாகவே குறையும் வாய்ப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டில் கொரோனா தடுப்பு பணிகளில் மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் மேற்கொள்ளும் பணி மிகவும் பாராட்டத்தக்கது என்று மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பொது நிர்வாகம் தொடர்பான திட்ட நிகழ்ச்சி ஒன்றில் நேற்று காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர் உரிய நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த பொது முடக்கத்தால் நாட்டில் கொரோனா தொற்றால் உயிரிழப்புகள் பெருமளவு குறைக்கப்பட்டதாக தெரிவித்தார் பொது முடக்கத்தால் கொரோனா தொற்று பெரிதும் பரவாமல் தடுக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார் குறைந்த மக்கள் தொகை உள்ள வளர்ந்த நாடுகளே கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா போன்ற மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் கொரோனா தொற்று பொது முடக்கத்தாலும் தடுப்பு நடவடிக்கைகளாலும் தொற்று கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்ததில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை மிகவும் பாராட்டுக்குரியது என்று கூறிய அவர் குறிப்பாக மாவட்ட தலைவர்களும் அரசு ஊழியர்களும் அரும்பாடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை எண்பத்து ஐந்து சதவிகிதம் அளவிற்கு அசாம் மாநிலத்தின் கோல்பாரா மற்றும் தூப்ரி மாவட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் அப்பொழுது குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கால் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர வந்தே பாரத் திட்டத்தின் நான்காவது கட்டம் நாளை முதல் தொடங்குகிறது வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது ஏற்கனவே மூன்று கட்டங்களாக இயக்கப்பட்ட எழுநூறு சிறப்பு விமானங்கள் மூலம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ளனர் இந்நிலையில் வந்தே பாரத் திட்டம் நான்காவது கட்ட நடவடிக்கை நாளை தொடங்குகிறது ஜூலை மூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இதில் பதினேழு நாடுகளிலிருந்து நூற்றி எழுபது விமானங்களை ஏர் இந்தியா நிறுவனம் இயக்க உள்ளது இந்த நான்காவது கட்ட வந்தே பாரத் திட்டத்தில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா இங்கிலாந்து கனடா மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியர்கள் தாயகத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள் கென்யா இலங்கை பிலிப்பைன்ஸ் கிர்கிஸ்தான் சவுதி அரேபியா பங்களாதேஷ் தாய்லாந்து தென்னாப்பிரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா மியான்மர் ஜப்பான் உக்ரைன் வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்தும் விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஏர் இந்தியா தவிர மேலும் சில தனியார் விமான நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழ் விமானங்களை இயக்க உள்ளன நேபாள பிரதமர் பதவியிலிருந்து கே பி சர்மா ஒலி விலக வேண்டும் என்று அந்நாட்டு ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்தியாவின் காலாபாணி லிபுலேக் லிம்புதியரா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய நேபாள அரசு அண்மையில் புதிய வரைபடம் ஒன்றை வெளியிட்டது இது தொடர்பான சட்ட மசோதாவும் நேபாள நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் அண்மையில் தம்மை பதவியிலிருந்து நீக்க வெளிநாடுகள் சதித்திட்டம் தீட்டுவதாக நேபாள பிரதமர் சர்மா ஒலி கூறியிருந்தார் நேபாள பிரதமரின் இந்த கருத்திற்கு ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களை கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் கட்சியின் மூத்த தலைவர்கள் மாதவ் குமார் நேபாள் ஜலநாத் கனால் துணைத் தலைவர் பாம்தே கவுதம் மற்றும் செய்தி தொடர்பாளர் நாராயண் காசி ஸ்ரேத்ரா ஆகியோர் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் அக்கட்சியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு உறுப்பினர்கள் சர்மா ஒலியின் இந்த கருத்து அரசியல் ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் சரியானது அல்ல என்று தெரிவித்துள்ளனர் பிரதமரின் இதுபோன்ற கருத்துக்களால் அண்டை நாடுகளுடனான உறவில் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதமர் பதவியிலிருந்து கே பி சர்மா ஒலி விலக வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆளுங்கட்சி உறுப்பினர்களே பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதால் நேபாளத்தில் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தலைமையிலான அரசின் அமைச்சரவை இரண்டாவது முறையாக இன்று மீண்டும் விரிவுபடுத்தப்படுகிறது மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தலைமையிலான பிஜேபி அரசு ஆட்சி புரிந்து வருகிறது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி விரிவுபடுத்தப்பட்ட அமைச்சரவையில் ஐந்து பேர் அமைச்சர்களாக சேர்க்கப்பட்டனர் இந்நிலையில் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி நட்டா மத்திய அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஆகியோரை முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சந்தித்து பேசினார் அப்பொழுது அமைச்சரவை விரிவாக்கம் குறித்தும் பேசப்பட்டதாக தெரிகிறது இந்நிலையில் மத்திய பிரதேச ஆளுநர் மாளிகையில் இன்று காலை அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறுகிறது காலை பதினோரு மணி அளவில் நடைபெறும் விழாவில் புதிய அமைச்சர்கள் பனிரண்டு பேர் பதவியேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜோதிர் ஆதித்ய சிந்தியா உள்ளிட்ட பத்து புதுமுகங்கள் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லியிலிருந்து மும்பைக்கும் ஹவுராவுக்கும் இயக்கப்படும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் என்று இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய உறுப்பினர் பிரதீப் குமார் அதிவேக ரயில்களை இயக்கும் வகையில் தில்லி மும்பை மற்றும் தில்லி ஹவுரா ஆகிய இரு வழித்தடங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் இந்த இரண்டு மார்க்கத்திலும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதனால் பயண நேரம் குறைவதுடன் போக்குவரத்தும் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதே வழித்தடங்களில் மணிக்கு நூற்று அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்காலத்தில் அந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் பயணிகள் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதற்காக ரயில் பாதைகள் சிக்னல்கள் மற்றும் ரயில் பெட்டிகள் மாற்றியமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் வெளிநாடுகளிலிருந்து இந்திய மண்ணில் தீவிரவாத செயல்களை ஊக்குவித்ததாக காலிஸ்தான் இயக்கத்தைச் சார்ந்த ஒன்பது பேரை மத்திய அரசு தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்த்துள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் இயக்கத்திற்கு ஆதரவாக இவர்கள் வெளிநாடுகளில் இருந்தபடி தீவிரவாதத்தை தூண்டி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச பாபர் கஸ்லா இயக்கத்தைச் சேர்ந்த வதாபா சிங் பாபர் பாகிஸ்தானிலிருந்து செயல்படும் சீக்கிய இளைஞர் சம்மேளனத்தைச் சேர்ந்த லக்பீர் சிங் பாகிஸ்தான் விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த ரஞ்சித் சிங் உள்ளிட்ட ஒன்பது பேர் இந்த தீவிரவாத பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் தீவிரவாத இயக்கங்களில் தொடர்புடைய தனிப்பட்ட நபர்களையும் தீவிரவாத பட்டியலில் சேர்க்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையின் கீழ் இந்த ஒன்பது பேரும் தற்பொழுது தீவிரவாதிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் பிஎஸ்என்எல் எனப்படும் பாரத் சன்சார் நிகாம் லிமிடெட் நிறுவனத்தின் சேவையை போர் ஜி தரம் உயர்த்தும் ஒப்பந்த புள்ளி ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவுடனான எல்லை மோதலுக்குப் பிறகு சீன பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்ற கருத்து வலுப்பட்டு வருகிறது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களை கொண்டே திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன சீன நிறுவனங்கள் பங்கேற்கும் மற்றும் கூட்டாக செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களும் ரத்து செய்யப்பட்டு வருகின்றன இந்நிலையில் பி எஸ் நிறுவனத்தின் சேவையை போர் ஜிக்கு தரம் உயர்த்தும் ஒப்பந்த புள்ளியும் ரத்து செய்யப்பட்டுள்ளது சீனாவின் தொலை தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்ற கூற்றுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்த புள்ளி ரத்து செய்யப்பட்டுள்ளது சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்தும் வகையில் புதிய ஒப்பந்த புள்ளி கோரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது மேலும் பத்தொன்பதாயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஒன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் பதினோறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தோரு பேர் குணமடைந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் தொன்னூற்று மூன்றாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து எண்ணூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பத்து மூன்றாயிரத்து இருநூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்து நான்காயிரத்து முப்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்து நான்காயிரத்து ஐம்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்து நூற்று எழுபது பேர் பாதிக்கப்பட்டு அறுநூற்று எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு பத்தாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் இதற்கிடையே நாடு முழுவதும் மேலும் நானூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்த நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை பதினேழாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்காக அதிகரித்துள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் நேற்று மேலும் மூன்றாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு நோய் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை தொன்னூற்று நான்காயிரத்து நாற்பத்து ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மட்டும் நேற்று இரண்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்தனர் இதன் மூலம் ஒட்டுமொத்த குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மேலும் அறுபத்து மூன்று பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழப்பு எண்ணிக்கை ஆயிரத்து இருநூற்று அறுபத்து நான்காக அதிகரித்துள்ளது எனவும் மாநில அரசு தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல் நிலைய விசாரணைக்கு பின் தந்தை மகன் ஆகியோர் உயிரிழந்த வழக்கில் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர் காவல் உதவி ஆய்வாளர்கள் ரகு கணேஷ் பாலகிருஷ்ணன் காவலர் முருகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி ஐஜி சங்கர் தெரிவித்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது இதையடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் நேற்று விசாரணையை தொடங்கினர் விசாரணைக்கு பின்பு நேற்றிரவு சாத்தான்குளம் காவல் உதவி ஆய்வாளர் ரகு கணேசை அவர்கள் கைது செய்தனர் பின்னர் அவரை தூத்துக்குடி முதன்மை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதன் பிறகு தலைமறைவாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரும் காவலர் ஒருவரும் இன்று காலை கைது செய்யப்பட்டனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் லட்சுமணன் தரும் தகவல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தானம் க கடைத்தரவில் வந்து கடை வைத்திருக்க பென்னிக்ஸ் என்பவர் வந்து மொபைல் கடை வைத்திருக்கிறார் இவர் வந்து ஊரடங்கு காலத்தில் வந்து விதிகளை மீறி கடை திறந்ததாக இவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது இவர் வந்து த விசாரணையை தொடர்ந்து இவர் கோவில்பட்டி நீதிமன்றத்தில் வந்து அடைக்கப்பட்டார் அந்த நீதிமன்றத்தில் இவரும் இவரோடு இவருடைய தந்தை ஜெயராஜ் என்பரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்டார் இவர் இருவரும் விசாரணை தொடர்ந்த நீதிமன்ற சிறைச்சாலையிலிருந்து இவர்கள் வந்து உயிரிழந்தனர் தந்தை மகன் இரண்டு பேர் உயிரிழந்தது அந்த ஊர் பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி அந்த மக்கள் வந்து இது இவர் உயிரிழந்தது காரணம் காவல்துறையினர் என்று மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை கிளையை வந்து இந்த வழக்கை தாமாக எடுத்து முன்வந்து இந்த வழக்கை எடுத்து இது வந்து உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இது என்று சொன்னது உடனடியாக சிபி சிபிசிஐடினர் இந்த வழக்கை வந்து கொலை வளர்ச்சிக்காக பதிவு செய்ய முகாந்திரம் உள்ளது எனவே சிபிசிஐடனர் வழக்கு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொன்னது இதன் அடிப்படையில் சிபிசிஐடியினர் டிஎஸ்பி அனில்குமார் தலைமையில் சிபிசிஐடைய காவல்துறை தலைவர் சங்கர் அவருடைய மேற்பார்வையில் நேற்று சாத்தன்குளம் பகுதியில் மட்டும் தூத்துடு மாவட்டத்தில் பல பகுதியில் ப விசாரணை மேற்கொண்டனர் இந்த விசாரணையை தொடர்ந்து நேற்று இந்த க தாக்குதல் கா காரணமான அந்த சாத்தான்களும் உதவி ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அந்த க இதுக்கு தாக்குதல் கா காரணமான காவல்துறை காவலர்கள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் என்பவரும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுகிறார் காவல்துறை கைது செய்யப்பட்ட ரகு கணேஷ் என்ற உதவி ஆய்வாளர் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் வந்து தற்போது சிறை அடைக்கப்பட்டுள்ளார் தொடர்ந்து மற்றொரு உதவி ஆய்வாளர் மற்றும் ஆய்வாளர் மற்றும் காவலர்களை தொடர்ந்து சிபிசிஐடியினர் தூத்துக்குடியில் சிபிசிஐ அலுவலகத்தை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள என்எல்சி அனல் மின் நிலையத்தில் இரண்டாவது கொதிகலன் வெடித்து விபத்து ஏற்பட்டு ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது அனல் மின் நிலையத்தின் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய அலகுகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இந்த விபத்தை அடுத்து ஐந்தாவது அலகின் முதன்மை பொது மேலாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கிடையே என்எல்சி நிர்வாகத்துடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளனர் முன்னதாக நேற்று நடைபெற்ற பேச்சுக்களில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் தனி அலுவலர்களின் பதவிகாலம் ஆறு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களைத் தவிர்த்து பிற இருபத்தி ஏழு மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஜனவரி ஆறாம் தேதி பதவியேற்றனர் ஒன்பது மாவட்டங்களில் வார்டு எல்லைகளை வரையறுக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன கொரோனா பரவலால் இந்த ஒன்பது மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை அதேபோல் அனைத்து மாவட்டங்களிலும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என நகர்ப்புறங்களில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இத்தேர்தல் நடத்தப்படவில்லை இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தனி அலுவலர்களின் பதவிகாலம் நேற்று முன்தினம் முடிவடைந்தது இந்நிலையில் இந்த தனி அலுவலர்களின் பதவிகாலத்தை மேலும் ஆறு மாதங்களுக்கு நீட்டித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதற்கான அவசர சட்டத்தை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளார் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழகத்தில் பல்வேறு காவல்துறை உயரதிகாரிகளுக்கு பதவி உயர்வும் பணியிட மாற்றமும் அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டது இதன்படி சென்னை பெருநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஏ கே விஸ்வநாதனுக்கு பதிலாக புதிய ஆணையராக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் புதிய ஆணையராக மகேஷ்குமார் அகர்வால் என்று பொறுப்பேற்றுக் கொண்டார் அவரிடம் ஏ கே விஸ்வநாதன் பொறுப்புகளை ஒப்படைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் திருஞ்சாவரம் ஒன்றியத்தில் உள்ள விலங்கனந்தல் ஊராட்சியில் புதிய ஆழ்துளை கிணற்றுடன் கூடிய குடிநீர் தொட்டியை கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கூ பிச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் இவ்விழாவில் பேசூத்தி சரவணன் அண்ணாமலை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி உட்பட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த குடிநீர் தொட்டி கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்டுள்ளது பொது முடக்க காலத்தில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் வெற்றி கண்டுள்ளார் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ள இந்த இளைஞர் தொய்வில்லாமல் தொழில் செய்து மற்ற விவசாயிகளுக்கு வழிகாட்டியாக உள்ளார் இந்த கொரோனா தாக்கத்தினால இப்போ மத்த மாவட்டம் மாநில லெவல்ல பெரிய பாதிப்பாக தொழில் முடங்கி பெரிய அளவில் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி பெரிய இதாக பண்றாங்க ஆனா இப்ப நம்ம பண்ணை வந்து ஒரு விவசாய பண்ணையா இருக்கிறதுனால ஒரு தொழிலை வந்து ஒன்றோடு ஒன்று சார்ந்து பண்ணுறதுனால இதில் வந்து இப்போக்கி இந்த கொரோனா மேற்றத்துலையும் எந்த ஒரு தாய் தொய்வும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு வருமானத்தை குறையாத அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சுயசார்பு இந்தியா இந்த திட்டத்தில் வேளாண்மை துறைக்கு வந்து மத்திய கவர்மெண்ட்டு நிறையா வந்து பண்டு ஒதுக்கியிருக்காங்க இந்த பண்டை வந்து நம்ம வந்து விவசாயிகள் அந்த பண்டை பயன்படுத்தி தீங்கிணைந்த பண்ணை திட்டம் அமைக்க விவசாயிகள் அனைவரும் ஒன்றிணைந்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே நான்கு படிநிலைகளை கொண்ட கைகழுவும் புதிய சென்சார் சாதனத்தை இளைஞர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார் இதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் சாதாரண குடிநீர் வடிகட்டும் இயந்திரம் போல் இருக்கும் இக்கருவியில் நீர் கைகழுவும் திரவம் கைகளை உலர்த்தும் கருவி ஆகியன ஒருங்கிணைந்து பொருத்தப்பட்டுள்ளன இயந்திரத்தை தொடாமலேயே கைகளை கழுவ முடியும் என்பது இதன் சிறப்பம்சமாகும் நாடு முழுவதும் இதனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு இக்கருவியை கண்டுபிடித்த இளைஞர் கோரிக்கை வைத்துள்ளார் ஸோ இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் என்னோட போர்ட்டபுள் ஆட்டோமேட்டட் ஹேண்ட் வாஷ் மிஷின் ஸோ இது வந்து நான் மூணு மூணாக மூணு ப்ரோடக்ட் டைப்பாக டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே வந்து என்னோட செகண்ட் வெர்ஷனும் தேர்ட் வெர்ஷனும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டேஜஸ் வந்து வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கையை வந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னா லிக்விட் ஹேண்ட் வாஷ் கொடுக்கும் அந்த லிக்விட் ஹேண்ட் வாஷை வச்சு டபிள்யூஹெச்ஓ அண்ட் சிடிசி ரெக்கமெண்ட் பண்ண அந்த டியூரேஷன் அந்த அதாவது அந்த இருபதுலேருந்து முப்பது செகண்ட் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா கையை வந்து ஃபுல்லாக தேக்கிறது கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டைமில் கை ஃபுல்லாக நோரா வந்துடும் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த கை ஃபுல்லா நொறவு வந்திருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம வந்து தண்ணி வச்சே வந்து கை கழுவுறோம் ஸோ அந்த டைம்ல கையில இருக்க வைரஸ் இறந்த வைரஸ்லாம் எல்லாம் டிரைனேஜ் போயிடும் ஸோ ஃபோர்த் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா கை வந்து ஈரமா இருக்கும் ஸோ ஈரமா இருக்க கையை வந்து காய வைக்கிறதுக்காக ட்ரையர் வந்து வச்சிருக்கோம் ஸோ அது வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் இந்த மிஷின் ஒரு புது மிஷினா கண்டுபிடிப்பா இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் கையை நலச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லிக்விடு வந்துடும் கையை தேய்ச்சி இது கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாங்க இது ஒரு புது விதமான மிஷினாக இருக்குதுங்க இந்த மிஷின்ல நல்ல அழுக்கெல்லாம் போயிருதுங்க பழைய நம்ம தூரம் போட்டு கழுவுறதுனால அழுக்கு வந்து இல்ல இந்த அழுக்கெல்லாம் போயிருது இது ஒரு புது வகையான கண்டுபிடிப்பாக இருக்குதுங்க இணையதளம் மூலம் ஜமாபந்தி மனு அளிக்கும் முறையை பொன்னேரி சட்டப்பேரவை உறுப்பினர் பலராமன் அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் உள்ள இ சேவை மையத்தில் வருவாய்த்துறையினருடன் இணைந்து தொடங்கி வைத்தார் ஊரடங்கு காரணமாக பாதிக்கப்பட்ட மாற்றுத் திறனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையை வீடுகளுக்கு சென்று அவர் வழங்கினார் வரும் பதிமூன்றாம் தேதி வரை இணையதளம் மூலம் சாதி சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு மனு அளிக்க வருவாய்த்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தொகுதியைச் சார்ந்த மக்கள் அனைவரும் வீட்டில் இருந்தபடியே இ சேவை மூலமாக உங்களுடைய கோரிக்கைகள் குறிப்பாக வீட்டுமனைப்பட்ட அதேபோன்று எந்த சான்றிதழ் தேவை என்றாலும் அவை பெறுகின்ற விதத்தில் இ சேவை மூலமாக வீட்டில் இருந்தபடியே பெற்று கொடுப்பதற்குண்டான வாய்ப்பை மாண்பு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பொன்னேரி தொகுதியில் குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி தொகுதியில் இந்த பணியாளர் இன்றைக்கு ஜபாபந்தி பணியை துவக்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இயற்கை எழில் கொஞ்சும் மலைகளின் இளவரசி கொடைக்கானல் பகுதியில் பேரி பிளம்ஸ் கிவி உள்ளிட்ட பல்வேறு வகையான பழ வகைகள் விளைகின்றன கடந்த பத்து வருடத்திற்கு முன்பு கொடைக்கானல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆப்பிள் விவசாயம் செய்யப்பட்டு வந்தது நாளடைவில் படிப்படியாக குறைந்து தற்போது கொடைக்கானல் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் மட்டும் ஆப்பிள் மரங்கள் உள்ளன இவ்வருடம் ஆப்பிள் விளைச்சல் அமோகமாக உள்ள நிலையில் ஆராய்ச்சி நிலையத்தில் ஆப்பிள் நாற்றுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இந்த தோட்டக்கரை ஆராய்ச்சி நிலையத்தை அணுகி விவசாயிகள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று இணை பேராசிரியர் தெரிவிக்கிறார் மேல்மலை பகுதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்து விளைவிக்கக்கூடிய குளிர் பிரதேச வந்து மிக முக்கியமான ஒரு பழப்பயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆப்பிள் இந்த ஆப்பிள் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முக்கியமான இடங்கள்ல வந்து ஆப்பிள் வந்து பயிர் செய்யலாம் அதுல ஒன்று வந்து கொடைக்கானல் மற்றொன்று வந்து நீலகிரியில் வந்து நம்ம வந்து விளைவிக்கலாம் அதில் மற்ற ஆப்பிள் ரகங்களை வந்து ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஒன்று ரகம் வந்து பார்த்தீங்கன்னா அளவில் வந்து ஓரளவுக்கு சிறியதாக தான் இருக்கும் ஆனால் நடுத்தரமாக இருந்தாலும் கூட அதனுடைய தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் மீண்டும் தலைப்பு செய்திகள் கிழக்கு டடாக் பகுதியில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் படைகளை படிப்படியாக விலக்கிக் கொள்ளவும் ஒப்புதல் இருநாட்டு ராணுவ மட்டத்திலான பேச்சுவார்த்தையில் முடிவு நாட்டில் எண்பது கோடி பேருக்கு அடுத்த ஐந்து மாதங்களுக்கு விலையில்லா உணவு தானியம் வழங்கும் கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வைத்தார் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வா வந்தே பாரத் திட்டத்தின் நான்காம் கட்டமாக நாளை முதல் பதினைந்தாம் தேதி வரை பதினேழு நாடுகளுக்கு நூற்று எழுபது சிறப்பு விமானங்கள் இயக்கம் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர ஏற்பாடு சாத்தான்குளத்தில் தந்தை மகன் உயிரிழந்த வழக்கு காவல்துறை ஆய்வாளர் ஸ்ரீதர் உதவி ஆய்வாளர்கள் இரண்டு பேர் உட்பட நான்கு பேர் கொலை வழக்கில் கைது சிபிசிஐடி காவல்துறையினர் நடவடிக்கை நெய்வேலி அனல் மின் நிலைய பாய்லர் வெடிவிபத்து குறித்து விசாரிக்க உயர்மட்ட குழு அமைப்பு பொது மேலாளர் பணியிடை நீக்கம் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை ஆறு லட்சத்தை தாண்டியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பத்தொன்பது ஆயிரத்து நூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை புதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கிறார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்